சிவஞான பிரதாயினி. அதான் வேணும் நமக்கு. மற்றதெல்லாம் ஒரு பங்கு இருந்ததுன்னா கூட என்னத்துக்கோசரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சிவஞான பிரதாயினி. இந்த சிவஞானம்னா என்ன அர்த்தம்? பரமேஸ்வரனுடைய ஞானமா அப்படின்னா அதுவும் ஒரு ஞானம். இந்த பரமேஸ்வரன் சொல்லக்கூடியது எதுன்னா அதுதான் மோட்ச தத்துவம், ஆத்ம ஐக்கியத்தினுடையதான தத்துவம். அதைத்தான் கடைசியில சொல்லப்படுறார், சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அப்படின்னு ஐக்கியத்தினுடையதான தன்மையை பின்னாடி பேச போறார். அதை ஆரம்பமா வச்சுட்டுதான் சௌந்தரிய நகரி ஆரம்பிச்சுட்டாரு. சிவசக்தியாயுக்தா எதி பகுதி கட்ட பிரபோதம்னு சிவசக்தியினுடையதான ஐக்கியத்தை சொல்ல போறார். சோ சிவஞான பிரதாயினி, இதெல்லாம் என்ன காரணம்? இந்த தூள ரூபத்தெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லி வந்தாளே, தட்சிணாமூர்த்தி ரூபிணி, தனகாதி சமாராத்தியா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த தூலத்தினுடையதான அதை பூஜை பண்ணும் பொழுது சிரவண மனநல நிதித்தியாசனாதிகள் சட்டாங்கமான யோஜன பூஜைகள் இவைகளுடைய சித்தி என்ன அப்படின்னு கேட்டா சிவஞான பிரதாயினி. அதை குற்றுவாளாம் அம்பாள். வேற எதை இருந்தாலும் ஏற்கனவே நம்ம சுதந்திர நகரி பாதிக்கும் போதே வாதிச்சோம், பவானித்வந்தா செய்கிற ஒரு ஸ்லோகத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கா அம்பாள். அவாவா வந்து யார் யாரோ என்னென்னமோ கேட்கிறாளே, இந்த குழந்தை நம்ம கிட்ட வந்து பவானி தொந்தாசே, பவானி அப்படின்னா நான் நீயாக ஆகக்கடவேன், உன்னுடைய சாயுத்தியத்தை விரும்புறேன் அப்படின்னு கேட்டான்னு நினைச்சிட்டு அவர் அந்த சென்ஸ்ல கேட்கல. பாவம் பவானின்னா பவத்தி அபத்தியம் ஸ்ரீ பவானி, பரமேஸ்வரனுடைய மனைவியே அப்படின்னா. பவானிங்கிற சப்தம் சம்ஸ்கிருதத்துல நவுனாவும் வரும், கர்ப்பாவும் வரும். நவுனா வரும் பொழுது பவனுடைய மனைவின்னு அர்த்தம். பவானி அப்படின்னா நான் நீயாக ஆகக்கடவேன் அப்படின்னு அர்த்தம். லோட்டுன்னு ஒரு லகாரம், இதுல பவது அப்படிங்கறதான பாம்ல உத்தம புருஷ ஏகவச்சனம் பவானி, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், என்னை நானே சொல்லிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி வரும் பொழுது தன்மை, தன்மை ஒருமைக்கு பவானின்னு வரும். அந்த அம்மா என்ன நினைச்சுட்டாங்கன்னா, இது வர்புன்னு எடுத்துட்டு ஐயோ எல்லாரும் அதாவதோ என்னென்னமோ ஆசைப்பட்டு இருக்கா, இந்த குழந்தை நம்மள வந்து நீ நானாக ஆக நீயாக ஆக கடவேன்னு பிரார்த்திக்கிறானே, இதை யாருமே கேட்டது இல்லையேன்னு உடனே சிவ சாயுத்திய பதையை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாலும் அப்படி சௌந்தர நிலவரியில ஆச்சாரியார் சொல்றா. அந்த மாதிரி சிவ விஷயக்கம் ஞானம் பிரகர்ஷேன தத்தே இது வாத்தியார் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. இதுக்கு சிவஜான பிரதாயினின்னு சொல்லியிருக்கு, அதுல பிரா கூடுவானே அப்படின்னு கேட்பாரு. சிவஜானம்னா ஈஸ்வர விஷயக்கம் ஞானம், பிரகர்ஷேன தத்தே இது அப்படின்னு சொல்லுவாரே அப்படின்னா. ஈஸ்வர ஞானம் நமக்கு தெரியாதா அப்படின்னு பார்த்தேன்னா எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. ரொம்பம்னா என்னன்னா ஒரு நாலஞ்சு வேதாந்த கிளாஸுக்கு போன உடனே நாமளே என்ன சொல்லலாம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லிடலாம். பிரம்மாங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா ஆத்மா தெரியுமா அப்படின்னா தெரியுமே, அயம் ஆத்மா அரே திரட்டவியா சோதவியா மந்தவியா நிதித்யாதித்தவியா. ஒரு நாலஞ்சு வேதாந்த கிளாஸ் போன உடனேயே நாமளே என்ன சொல்லலாம், எல்லாருக்கும் ஆத்மாவை பத்தி தெரியும், பிரம்மத்தை பத்தி தெரியும். ஆத்மா தெரியுமா அப்படின்னா தெரியுமே, பரமாத்மான்னு இருக்கு ஜீவாத்மான்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீத கிளாஸ் எல்லாம் போனோம்னா நாமளே நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தகதி பாவதா, நைனம் பேதையம் தியாபா, நான் சோட்டையதி பாருதான்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்தவா யாரு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொல்லி நாம கேட்டுட்டு இருக்கோம், அல்லது புஸ்தகத்தின் மூலமாக நாமளே தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இதெல்லாமே சிவஞானம் தானே, இதெல்லாமே வருதே. ஆனா இந்த பிரகர்ஷேன தத்தே அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்கோ, அந்த பிராங்கிறது என்னன்னா இதெல்லாம் எதுக்காவது உதவுமா அப்படின்னா, தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு இல்லையோ, ஏற்று சுரங்க கறிக்கு உதவாது. இந்த புஸ்தகத்துல படிக்கிறதுலாம் நமக்கு எந்த விதமான சித்தியும் தராது, கன்ஃபியூஷன் அதிகமாக்குமே தவிர எந்த விதமான சித்தியும் நமக்கு தெரியாது. ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கேன், அதாவது சப்தத்துல விட சப்தத்தை யார் பிரயோகம் பண்றாலோ அதுலதான் பலமே தவிர சப்தத்துக்கு பலம் இல்லைன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். இங்கே நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாரும் ததாஸ்துன்னு சொன்னா நடக்காது, எல்லாரும் ததாஸ்துன்னு சொன்னா நடந்துருமா? அங்க சிவாச்சாரியா சுவாமிக்கு எதிர்ந்து நின்று பிரார்த்தனை பண்ணிக்கிறார், அயம் சிவசகா சோபரகிதா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அது எல்லாரும் ததாஸ்துன்னு சொன்னா நடக்காது. அங்க மகாந்தகான்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டாச்சு, அவள்லாம் ததாசு அப்படின்னு சொன்னாள்னா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்போ சப்தத்துக்கு பலம் இல்ல, இந்த சப்தம் யார் மூலமாக வருதோ அவளுக்கு தான் பலம். அதுக்கெல்லாம் உதாரணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய வாட்டி இங்க சொல்லியிருக்கேன். எல்லாராலையும் அந்த சப்தத்தினுடையதான பலத்தை அடைய முடியாது. அப்ப புஸ்தகத்துல இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடியதான ஞானம்னா எப்படிப்பட்டதான ஞானம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, புஸ்தகத்துல எழுதுறதோடு சரி, எங்க வாத்தியார் அதுக்கு அழகா எக்ஸாம்பிள் சொல்லுவார். பிசிக்ஸ் அட்டன் பண்ணினோம்னா, பிசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிட்டோம்னா என்ன பண்ணலாம், பிசிக்ஸ் பாடத்தை படிக்கலாம், பிசிக்ஸ்ல கேள்வி கேட்டாலும் பதில் எழுதலாம், எம்எஸ்சி பிசிக்ஸ் டிகிரி வாங்கிக்கலாம்.
இல்ல பிஹெச்டி இன் பிசிக்ஸ் டிகிரி வாங்கிக்கலாம், இல்ல பிஏ பிலாசபின்னு வாங்கிக்கலாம், எம்ஏ பிலாசபின்னு வாங்கிக்கலாம், எம்ஏ சான்ஸ்கிரிட் வாங்கிக்கலாம், வாட் எவர் டிகிரி யூ கேன் கெட். பட் அந்த ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அது புஸ்தகமாக இருக்கக்கூடியதான ஞானம் தான் எனக்கு இருக்குமே தவிர அனுபூதி சித்தம் கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாலெட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் கேன் கிவ் அஸ் அ கிளியர் விஷன் அபவுட் தி சாஸ்திரா. நாலெட் ஆஃப் தி சாஸ்திரா இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ் இன் எனிவே. தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியுமே, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லியிருக்கு அப்படின்னா. இப்ப சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்ன, அனந்தம்னா என்ன, என்ன பதில் சொல்லுவோம்? சத்தியம்னா சத்தியம், ஞானம்னா ஞானம், அனந்தம்னா அனந்தம்னு சொல்லுவோம். அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஆனா அதை விஜுவலைஸ் பண்ணி பாக்குறதான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது யாரு கொடுக்கணும்? சாஸ்திரஜான் கொடுக்கணும், ஆச்சாரியன் கொடுக்கணும். அதான் ஏற்கனவே பல தடவை இங்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனை தடவை வாசிச்சாலும் அந்த பூர்ண மத பூர்ண விதம், எத்தனை டிரான்ஸ்லேஷன் படிச்சாலும் வர, திஸ் இஸ் ஃபுல், தட் இஸ் ஃபுல், ஃப்ரம் திஸ் ஃபுல்னஸ் தட் ஃபுல்னஸ் கேம் அவுட். Even though that fullness came out from this fullness remains full. என்ன தெரியும்? இது வெறும் knowledge. The knowledge is not going to help us. அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்றது, நைஷா தர்க்கேன மதி ராபனேயா. இந்த புத்தகம் வாசிச்சுட்டேன் சார், ஆ அட்டை படிச்சாச்சு, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சுட்டேன் அப்படின்னா தாத்தா கிம்னு கேட்டுருவாரு. சரஸ்விஜாதி இதுல கேட்ட மாதிரி இப்ப என்ன பண்ணுவோங்கிறதுன்னு கேட்டாரு. வாத்தியார் சொல்ற மாதிரி ஆத்துல வேணா டிகிரி வரிசலா, நம்ம என்ன டிராயிங் ரூம்ல வரிசலா டிகிரி வாங்கி மாட்டிக்கலாம், அதுக்கு மேல எதாவது பண்ண முடியுமா? எல்லாம் பண்ண முடியாததான். இன்ஃபேக்ட் லலிதா சாஸ்திரம் அவருடைய ஆரம்பமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஏன் லலிதா சாஸ்திரம் ஆரம்பிச்சது, அகஸ்தியர் எல்லாம் பண்ணி முடிச்சார், இன்னமும் அவருக்கு ஒரு வேக்கன், இன்னமும் குறை இருக்கே. இவ்வளவு அகஸ்தியரை போல அவரோட படிச்சவா யாராவது லோகத்துல இருக்க முடியுமா? என்னென்னமோ பண்ணார், கடைசியில் ஹயக்ரீவத்தை வந்து பிரார்த்தனை பண்ணார், என்ன சமாச்சாரம்னு இரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப எல்லாம் படிச்சாலும் அதே மாதிரிதான் சனத்து ஜாதியில் நாரதர் எல்லாத்தையும் படிச்சார், அதை படிச்சேன் இதை படிச்சேன் அதெல்லாம் சொன்னார். சனத்குமார் சொன்னார், இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிறன்னு கேட்டாரு. ததக்கியம் அதுல ஏற்பட்டதுதான் சனத்து ஜாதிகள். அப்போ எல்லாம் வாசிச்சோம், எல்லாம் வாசிச்சிட்டோம்னா சரி, வாசிச்சு என்ன பண்ண போறோம்? வாசிச்ச பிறகு என்ன? திருப்பி அதே கேள்வி உரியதான். நம்ம எங்க போ, எங்க ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல வந்து நின்றுவோம். அதுக்கு பியாண்டா எங்கேயா போக முடியுமா? போகணும்னா வி நீட் அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் தேர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் பல தடவை இங்க சொல்லியிருக்கேன். நாலெட்ஜுங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டாப்ட் அண்ட் ஸ்டாக்னைஸ் அட் தி லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ் இன் எனி வே. That information should be converted into knowledge, and in turn that knowledge should be converted into wisdom. அந்த விஸ்டம் ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா தான் உண்மையா நம்ம வாசிச்சதுக்கு அடையாளமே தவிர, இல்லன்னா நம்ம எல்லாரும் பிரம்மஜானிதம். எல்லாருக்குமே பிரம்மத்தை பத்தி தெரியும், எல்லாருக்குமே ஆத்மாவை பத்தி தெரியும். வாசாந்தி ஜீர்ணாமி யதாவிகாய நமானி கிருணாதி நரோபராணின்னு பகவான் கீதையில சொல்லியிருக்கார். ஆத்மாவானது நம்ம எப்படி சட்டையை கைட்டி மாட்டிக்கிறோமோ அதை போல இந்த ஆத்மா இன்னொரு சரீரத்துக்கு போறது. சரி, இவ்வளவுதான். அதுக்கு மேல போகுமா? அது ஆத்ம ஞானத்தை தருமா? சித்திய தர. ஏதோ ஆத்மான்னா என்ன அப்படின்னா, சார் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இல்லையா அப்படின்னா, அது நமக்கு தான். ஏதோ நமக்கு ஒரு மனசு திருப்திக்காக சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறோம். பட் அந்த சம்திங் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நத்திங். What we say, something, is almost equal to nothing. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் இது. அப்ப பிரதாயினின்னு சொன்னதனுடைய தாத்துவம் என்ன அப்படின்னா, அம்பாளுடையதான பிரசன்ஸ் உண்மையான சிவஞானத்துல அனுபூதி லெவலுக்கு நம்மள அழைச்சிட்டு போகும். மத்ததெல்லாம் அனுபூதிக்கு போகாது. மத்ததெல்லாம் ஓதாமல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம், அவ்வளவுதான், அங்கே நின்றும் அதுக்கு மேல போகாது. பட் அம்பாளுடையதான பிரசன்ஸ் என்ன பண்ணும்? அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். அதைத்தான் பகவத்பாதால் சொல்லும் பொழுது அதிகாரிக்கு தகுந்த மாதிரியான பலனை கொடுக்கக்கூடியது அம்பாளுடைய பாததூளி அப்படிங்கறத சௌந்தரநகரனுடைய ஆரம்பத்திலேயே சொல்றார். அவித்யானாம் அந்த திமிர விகித தீப நகரி ஜடானாம் சைதன்ய சகக மகரந்த ஸ்ருதிதரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜென்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஷ்ரா முரரிபு வராகசிய பகுதின்னு அதிகாரியினுடைய வேதத்துக்கு தகுந்த மாதிரி
எல்லாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா என்னன்னா அந்த கிளாரிட்டி இல்ல, அந்த அதனால விஷன் இல்ல. இந்த விஷனுக்கு என்ன வேணும், ஐ நீட் சம் லைட் அண்ட் எஃபல்ஜென்ஸ், தி பிரில்லியன்ஸ். அந்த பிரில்லியன்ஸாக இருக்குமா, அதுதான் அவித்யானாம் அந்த திமிர மிகிர தீப நகரி. அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான இருட்டாக இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு பிரகாசமாக இருக்கும் அவள். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் படிச்சு வச்சிருக்கோம். அதனால்தான் எங்க வாத்தியார் சொல்லுவார், வெறும் படிப்பு உபாசனை இல்லாததான படிப்பு பிரயோஜனப்பட, ஞானம் இல்லாததான உபாசனையும் பிரயோஜனப்பட. ஞானம் இல்லாத உபாசனை எங்க கொண்டு போய் விடும், இசத்துல கொண்டு போய் வந்துடும், டிஃபரண்ட் இசத்துல கொண்டு போய் விடும். வெறும் உபாசனை இல்லாததான ஞானம் என்ன ஆகும்னா பரிணமிக்காது. உபாசனை இல்லாததான ஞானம் என்னன்னா திருப்பி இதே மாதிரி புத்தகத்துல சொன்ன மாதிரி ஓதாமல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம்னு சொல்லலாமே தவிர அனுபூதிங்கிற லெவலுக்கு போக முடியாது, அந்த விஷன் வராது. அதனால என்ன பண்ணும், ஞானம் அதோடு கூடினதான உபாசனை, உபாசனை தான் அனுபூதியை தரும், ஞானமானது அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை தரும். அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகத்தான் நம்ம அந்த விஷனை அடைய முடியும். அதனாலதான் என்ன பண்ணா சிவஞான பிரதாயினி அப்படின்னு கூட்டாரு. சிவஞானத்தை பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு, என்னன்னா நிறைய, இப்பெல்லாம் அதுவும் முதல்லையாவது ஒன்றும் கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு, நிறைய பேர் எழுதினதெல்லாம் இருக்கு. இதை வச்சுட்டு நாம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் பண்ண முடியாது. கேள்விகளுக்கு தான் அதிகமா இருக்கும். சார் தேவி மாகத்தியத்துல இந்த கதையை கேட்கறதுனால எப்படி சார் அது நமக்கு பலன் வரும் அப்படின்னு ஆரம்பிப்போம். அந்த கதையில தான் நினைச்சிட்டு இருப்போம். சமாதியும் சுரசனும் ஏதோ கஷ்டப்பட்டா போனா அதுக்கு சுமேதசுங்கிறவர் வந்து ஏதோ சொன்னா இதான் என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். ஏன் நம்ம எல்லாம் தேவி மகாத்தியத்தை நன்னா பல டிரான்ஸ்லேஷனோட படிச்சாச்சு, எத்தனை தடவை வாழ்ச்சாலும் அதுல அது ஒண்ணும் பெருசா இருக்க மாதிரி தெரியலையே சார். என்ன இருக்கு, எத்தனை டிரான்ஸ்லேஷன்ல படிச்சிருந்தாலும் என்ன இருக்கும் போது ஒரே கதை தான். 13 அத்தியாயத்திலயும் என்ன இருக்கு, ஒரே கதை தான். என்னதான் இருக்கு, இது எதுவும் அப்பாடு அதை பண்ணா இதை பண்ணான்னு இருக்கு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு நின்றுவோம். இல்லன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு 4-5 புத்தகத்தை வாசிச்சு விட்டு தெர் இஸ் அன் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா திடீர்னு பார்த்தா பிள்ளையாரையே வந்து தொம் பூமி ரா போனலோ நிலோ நபா தொம் சத்வாரி வாக் பரிமிதானி பதானி அசர்வ சீரிஷம் பிள்ளையார் தான் எல்லாம்னு சொல்றது. அம்பாளை கேட்ட எல்லாம் மித்யா ஜெகத் அதிஷ்டானான் அம்பாள் தான் எல்லாம்னு சொல்றது. அவர்கிட்ட ருத்ரன் கிட்ட போனா அவர் தான் எல்லாம்னு சொல்றது. சுப்பிரமணியன்ல அவர் தான் எல்லாம் சொல்றது. இப்ப யாருதான் சார் எல்லாம், நாராயணனை கேட்டா அந்த பகிஷ்டத்தை சொல்றோம் வியாபிய நாராயணத்தின் ஆண் வேதம் சொல்றது. பார்த்தா வேதமே ஒன்றும் சரியா சொல்லல பாருங்க ஆரம்பிச்சுவோம். வேதமே ஒரு சமயம் பார்த்தா விஷ்ணுங்கிறது, ஒரு சமயம் பார்த்தா சிவன்கிறது, ஒரு சமயம் பார்த்தா அம்பாளுங்கிறது, ஒரு சமயம் பார்த்தா சுப்பிரமணியன்கிறது, ஒரு சமயம் பார்த்தா புள்ளியாருங்கிறது. பாருங்க சார் வேதத்திலேயே ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அறவே காடு சமாச்சாரம். இப்ப வெறும் படிப்பு இதுக்கெல்லாம் ஒத்து வராது. உபாசனை இருந்ததுன்னாதான் வேதம் எதை நாராயணன் சொல்றதோ, வேதம் எதை சிவன் சொல்றதோ, வேதம் எதை அம்பாள்னு சொல்றதோ, அது எல்லாம் ஒரே இது. அதையும் வேதம் தான் சொல்றது. ஏகம் சத் விப்ரா பகுதா உதர்த்தி சிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வரோட் இதுவும் வேதம் தான் சொல்றது. இப்ப இந்த மாதிரியான ஐக்கிய வாக்கியங்கள் எல்லாம் நாம சரியா புரிஞ்சுக்காம எதை எந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும் தெரியாம இருந்ததுன்னா நாமளே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம். பாருங்க சார் வேதத்துல கன்சிஸ்டன்சியே இல்ல. திடீர்னு பார்த்தா அக்னி தான் எல்லாம் சொல்றது, திடீர்னு இந்திரனை ஆகா ஊகுங்கிறது, திடீர்னு விஷ்ணுவை சொல்றது, இப்படின்னு ஆரம்பிச்சு வேதமே தெரியல சார் ஆரம்பிச்சிருவோம். அப்ப அது பிரயோஜனப்படாது. உபாசனை இல்லாததான ஞானம் பிரயோஜனப்படாது. ஏன்னா உபாசனை தான் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து நிற்க முடியும். நான் அப்படி உள்ள போய் பார்க்கும் பொழுது என்னுடைய இஷ்ட தேவதை தான் ஆதிசங்கர பகவத் பாதாளா உள்ள உட்காந்துருக்கா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரணும் என்னுடைய. அதனால்தான் அதுக்கு வந்து காம ரூபிணின்னு அம்பாளுக்கு ஏன் சொல்றோம், நீங்க எந்த ரூபத்துல பார்க்கணும்னு நினைக்கிறோ அந்த ரூபத்துல அம்பாள் அங்க உட்காந்துருப்பா. இப்படித்தான் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை, நாம எந்த ரூபத்துல பார்க்கிறோமோ அந்த ரூபத்துல வருவா. நிறைய புராணங்கள் எல்லாமே இதைத்தான் சொல்றது. நீங்க கேள்விப்பட்டிருக்கோ, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த உபன்யாசக்காரன் எல்லாம் பாகவதம் சொல்லும் பொழுது இந்த கிருஷ்ணர் கதையை சொல்லிட்டே இருப்பா. ராமருடைய கதைய கிருஷ்ணருக்கு குழந்தையா இருக்கும் போது கதை சொல்லிட்டு இருப்பா, திடீர்னு லக்ஷ்மணா வில்ல விடு அப்படின்னு வரலாம். கிருஷ்ணர் என்னது, ஏற்கனவே அவரு அந்த மாதிரியாக இருந்தவர்.
கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே ராமர் தான் இன்னைக்கு கிருஷ்ணராக வந்திருக்காரு. அதை சொல்றதுக்கு தான் புராணங்கள் எல்லாம் சொல்றது. பாகவத புராணத்துல கிருஷ்ணர் கிட்ட வந்து ராமருடைய கதையை சொல்லின்னு வரும் பொழுது அந்த சீதாபகரணத்து போது என்ன பண்ணுவாராம், திடீர்னு அந்த குழந்தை கிருஷ்ணர் ஏ லக்ஷ்மணா வில்ல எழு அப்படின்னு வரும். இப்ப என்ன அது, அதே ராமர் தான் இங்க கிருஷ்ணரா இருக்க. நமக்கு எது இஷ்ட தேவதையோ அந்த இஷ்ட தேவதை தான் இப்படிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறாள்ங்கிறது வரணும்னா கேவல ஜானம் போராது, உபாசனை வேணும். இந்த உபாசனையின் மூலமாகத்தான் நம்மளால எல்லாத்தையும் பார்க்க முடியும். நம்ம எந்த ரூபத்துல கேட்கிறோமோ அந்த ரூபத்துல அவள் பிரசன்னமாவாள். இதெல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அபிராமியந்தாதியில. அந்த இடத்துல என்ன வேணும், அம்பாளே அங்க வந்து பௌர்ணமி நிலவாக வந்துடுறான், அங்க அதுக்கு அதான் வேணும், அதனால அப்படி வந்துட்டான். இன்னொரு இடத்துல அம்மா வேணும், அதனால்தான் மாதபூதேஸ்வரர் இதுல தாயுமான சுவாமி. எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி வேணுமோ அந்தந்த நேரத்துல அதே மாதிரி, அதனால்தான் காமரூபிணின்னு அம்பாளுக்கு பேரு. எந்த இடத்துல எந்த மாதிரியான ரூபம் வேணுமோ அந்த இடத்துல அந்த மாதிரி ரூபத்தோட வருவா. மகிஷாசுரனை வதம் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரூபத்துல வருவா. அதுவும் தேவி மகாத்தியத்திலே சொல்லப்படுறது. நீ என்ன நிறைய பேரா வந்து என் கூட சண்டை போறியான்னு கேட்பான். சுந்தர சிம்பாதி வதங்கள்ல கூட பைத்தியக்காரா, நான் எல்லாம் ரொம்ப இல்ல, நான் அகம் ஏகா அகம் ஏகா, நான் ஒத்தியே தான்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்துன்ற மாதிரியாக தேவி மகாத்தியத்துல தண்டியில இருக்கு. அதே போல என்ன பண்ற அப்படின்னா இந்த உபாசனை அந்த பிரகரிசேன ததாத்தினா என்ன இருக்கும்னா, இவை அனைத்தையும் தெளிவாக அனுபூதி சித்தமாக தரக்கூடியவன் அவள். மீதிகள்லாம் எவ்வளவு வேணாலும் புத்தகம் எழுதலாம், எவ்வளவு வேணாலும் உபன்யாசம் பண்ணலாம், அதனால நமக்கு ஆத்ம ஜானமோ சிவஜானமோ வராது. அப்படியே வந்ததுனாலும் அது அனுபூதிக்கு காரணமாக அமையாது. அனுபூதிக்கு காரணமாக அமையணும்னால் அம்பாளை உபாசனை பண்ணினாதான் அந்த உபாசனையின் மூலமாக சிவஜான பிரதாயினி. சோ சிவபிஷேகம் ஞானம் பிரகர்ஷேன தத்தே இது. பிரகர்ஷேன என்ன அர்த்தம்னா வெறும் புக்கிஷ் நாலேஜாக அது இருக்க, அனுபூதியை கொண்டு வந்து காட்டும். இது இப்படித்தான் அப்படிங்கறத கொண்டு வந்து காட்ட முடியும். எப்படி அப்படின்னா, ஸ்பந்தேன லப்யதே வாயு, வன்னிகி ஔஷ்ணேன லப்யதே, சின்மாத்திரம் அமலம் சாந்தம் சிவயுத்யுதிதம் துயது, யத் ஸ்பந்தமய சக்தியைவ லப்யதே லட்சியத்தை அந்நியதா கில வாசிஷ்ட ராமாயணம் பேசும். காத்திருக்குறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தார்க்கிகாலாம் சொல்லுவா. விரக்ஷாதி கம்பன ஹேது, காத்தடிக்கிறது பாருங்க அப்படின்னா ஏ எப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த பாருங்க மரங்கள் எல்லாம் நல்லா ஆடுறது. இப்ப விரக்ஷாதி கம்பன ஹேது தான் வாயுக்கு அடையாளம். வாயு எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் வாயு நிறைஞ்சு இருக்காரு. வாயு இல்லாத இடமாக இருக்க முடியாது. ப்ரொபெல் பண்ற இந்த ப்ரொபெல் பண்ணக்கூடியதான தன்மையை வச்சுட்டுதான் நம்ம வாயு அந்த இடத்துல கொஞ்சம் வேகமா அடிச்சுட்டு இருக்காருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது பேர் ஸ்பந்தனம்னு பேர், அசைவு. விரக்ஷாதி கம்பனம்னு சொல்லுவா தர்க்கசாஸ்திரக்காரெல்லாம். இந்த மரங்கள் எல்லாம் ஆடுறத வச்சுட்டு நாம எதை ஊகிக்கிறோம், வாயுவை ஊகிக்கிறோம். ஏன்னா வாயுவை நேரம் பார்க்க முடியாது நம்மளால. அக்னியை சில இடங்கள்ல டைரக்டாக பார்க்க முடியாது. இப்ப எனக்கு உடம்பு சரியா இருக்கா இல்லையான்னு கேட்டு எப்படி தெரியும் அப்படின்னா, தொட்டு பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே சார், என்ன ஜுரமா? இந்த ஔஷ்ணியம் எதனால அறியப்படுகிறது, அக்னியானது உஷ்ணத்தினால அறியப்படுகிறது. இதை போல ஒவ்வொரு சட்டிலா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வேற ஒன்றின் மூலமாக அறியப்படுகிறது. ஈஸ்வர தத்துவம் அப்படிப்பட்டது, ரொம்ப சட்டிலானது. அது எதன் மூலமாக அறியப்படுகிறது, அம்பாளுடையதான சக்தியின் மூலமாக அறியப்படுகிறது. அந்த சக்தி இல்லைன்னா இந்த சிவனுடையதான சட்டிலான ரூபத்தை நம்மளால அறிய முடியாது. இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கேன். அது எப்படி அப்படின்னு கேட்டா அதான் ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவம் நம்மளால ஊகிக்கப்படுறதா நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அணுவானது இருக்கு, இந்த அணுக்குள்ள வந்து புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த யூனிக்னஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தி ஸ்பீட் இன் விச் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் இன் அ பர்டிகுலர் ஆர்பிட். உடனே அடுத்த க்வெஸ்சன், ஹூ ஹேட் பிக்ஸ் தி ஆர்பிட்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இதத்தான் வேதாந்தம் சொல்றது. யாருக்கு பயந்துட்டு சூரியன் கரெக்டா உதிக்கிறானோ, யாருக்கு பயந்துட்டு சூரியன் கரெக்டா அஸ்தமனத்தை அடைகிறானோ. இதே நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு வேற மாதிரி மாத்தி பார்ப்போம். யாருக்கு பயந்துட்டு மாங்கொட்டை போட்டா மாமரம் வளருதோ, அதான் நேதி தத்துவம். மாங்கொட்டையை போட்டா மாமரம் தான் வரும், வேப்பங்கொட்டையை போட்டா வேப்ப மரம் தான் வரும். வேப்பங்கொட்டையினுடைய காய் வந்து கசக்கதான் கசக்கும். நீங்க எவ்வளவுதான் தேன் கலந்து ஜலம் விட்டேன்னா கூட வேப்பங்காயே கட்டுக்கதான் நடக்கும். அது யாரு? அதுதான் நியதி தத்துவம். இந்த இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு தத்துவமானது நமக்குள் எங்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை நம்மளால பார்க்க முடியாது.
எதை கொண்டு ஊகிக்க முடியும்? அந்த சக்தியை கொண்டு ஊகிக்க முடியும். இப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றானோ இல்லையோ, இல்லன்னா இது இந்த தேங்காய்க்குள்ள எப்படி இளநீர் வரும்? யோசிச்சு பாருங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப கொடுக்குறாங்க, கடவுள் இருக்காரா இல்லையா, அந்த பக்தின்னு ஒரு விழா போடுறால அதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும். இல்லன்னா இதுக்குள்ள இளநீர் எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாப்போமே, எப்படி வரும் இளநீர்? அப்போ இவைகளெல்லாம் நம்மையும் மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறத நமக்கு காட்டக்கூடியது. இவைகள் எல்லாம் தான் அம்பாளுடையதான சொரூபங்கள். இதன் மூலமாகத்தான் ஆன்மாவுடையதான பலத்தை நாம ஊகிக்க முடியும், நேரம் பார்க்க முடியாது. ஏன்னா பார்க்கக்கூடிய லெவல்ல அது இல்ல. எல்லாமே கண்ணு இருக்கிறதுனால எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. கண்ணுனால எது கிரகிக்கப்படுமோ அவ்வளவுதான் கிரகிக்கப்படும். கண்ணுனால எல்லாத்தையும் கிரகிக்க முடியாது. இப்ப கரண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்க, கண்ணு இருக்கு கரண்ட் இல்ல, இது என்ன கலர் அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? நம்மளால கண்ணு இருக்கு எனக்கு, பொருள் எதிரில் இருக்கு, லைட் இல்ல, கரண்ட் அணைச்சாச்சு, இதை தொட்டு பார்த்து இது நீல கலர் பையனு என்னால சொல்ல முடியுமோ? சார் கண்ணு இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னா கண்ணு இருக்கலாம், கண்ணுக்கு சகிருதமாக இருக்கக்கூடியதான விஷயங்கள் இல்ல. எனக்கு மூளை இருக்கலாம், மூளை எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதற்கான ஞானம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்து என்ன பண்றது? இன்னொரு இது என்னது அப்படின்னா டெஸ்க்னு சொல்லலாம். இது எதால பண்ணப்பட்டிருக்குன்னா மரத்தால பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். எந்த மரம் சார்னு கேட்டா நான் பதில் சொல்லணும். இவ்வளவு தூரம் சொல்றேன், இது என்ன வரும்னு தெரியாதாவும். ஏமா தெரியாது. ஏன் அப்படின்னா எனக்கு மூளை இருக்குங்கிறது வாஸ்தவம், இதை தெட்டா இது மரம்னு தெரியறதுன்னு வாஸ்தவம். இது என்ன மரம்னு கேட்டா எனக்கு சொல்ற அளவுக்கு என்னுடைய மூளையில அந்த தன்மை இல்லை. அதெல்லாம் அவளுக்கு இருக்கு. யாருக்கு? மகான்களுக்கு இருக்கு, ரிஷிகளுக்கு இருக்கு, நம்ம ஏன்சியன் சேஜஸ் அண்ட் சியர்ஸுக்கு இருக்கு. தேவர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான் இங்கே. மியூசிக்ல ஒருத்தர் மிருதங்க சொல்லி கொடுத்துருக்கார், என்னடா தாள வாசிக்க சொன்னா தொம்புல வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் வாத்தியார். நமக்கு எல்லாம் டொக்கு டொக்குன்னு விடுற மாதிரி சார். அவருக்கு தாள தொம்பும் தெரியல, எனக்கு தெரியாது, எனக்கும் காது இருக்கு, அவனும் வாசிக்கிறதும் காதுல விழருது. ஆனா அவருக்கு மட்டும் தாவல வாசிக்கல தொம்புல வாசிக்கிறான்னு எப்படி தெரியுது அவருக்கு? எனக்கு தெரியலையே. அப்ப என்ன இருக்கும்னா, எனக்கு காது கேட்கறது இல்லையோ, நான் நல்லா காது கேட்கறது, அவனும் நல்லா வாசிக்கிறான். ஆனா தாவா தொம்மான்னு டிஸ்டிங்விஷ் பண்ற அளவுக்கு எனக்கு மூளை இல்ல. அதே போல நான் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். மந்திர திருஷ்டாரகா என்ன சொல்றா, தேவி மகாத்மியத்துல நாம் படிக்கிறது வெறும் கதை. ஆனா ரிஷிகள் எல்லாம் அதுக்குள்ள ஆகா ஏகப்பட்ட மந்திரங்கள் அதுல புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன சார் மந்திரங்கள் இருந்துன்னா எனக்கு தெரியணுமே? தான் உனக்கு தெரியறதுக்கான அந்த நாலெட்ஜ் இல்லை, அவளுக்கு எல்லாம் இருக்கு. எப்படி வந்து ஒரு மியூசிக் டீச்சருக்கு இருக்கக்கூடியதான நாலெட்ஜ் தா வேற தொம் வேறங்கிறத டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டுறதோ, அந்த டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி எனக்கு இல்லையோ, அதை போல நான் சப்ததியை பாராயணம் பண்ணும்போது எனக்கு வெறும் சமாதி சுரதருடைய கதை தான் தெரியுமே தவிர அதுக்குள்ள இருக்கக்கூடிய மந்திரங்கள் தெரியாது. அதனால்தான் சக்ஷுஷ்மந்தா அனுபஷ்யந்தி அப்படின்னு அந்த தேவி மகாத்மியத்தினுடைய பெருமையை பேசுறவர் சொல்றாரு. அதுல நிறைய இருக்கு மந்திரங்கள். நிகூடாஸ்தே மந்திராக, ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் பலவிதமான மந்திரங்கள் எல்லாம் புதஞ்சிருக்கு. புதஞ்சிருக்குன்னா எனக்கு தெரியணுமே. நான் சக்ஷுஷ்மந்தாகி யார் வந்து அனுபஷ்யந்தி, யாருக்கு கண்ணு இருக்கோ அவாதான் அதை பார்க்கிறா. கண்ணுன்னா என்ன அப்படின்னா இந்த கண்ணு இல்ல, அந்த நாலெட் இருக்க, அந்த கதமான மந்திரகதமாக இருக்கக்கூடிய நாலெட்ஜினுடைய தெரிஞ்சவா யாரோ அவா தான் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு சாஸ்திரம் பேசும். அப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தினுடைய வைசிஷ்டியத்தை இவளாலதான் தர முடியுமே தவிர வேற புஸ்தகத்தினாலேயோ எத்தனை உபன்யாசத்தினாலேயோ வராதுங்கிறதுனால சிவஞான பிரதாயினி அப்படின்னு அம்பாள சொல்லியிருக்கார். சிவஹா ஞானப்பிரதாயி எஸ்யாஹாவான்னு ஒரு இது பண்ணியிருக்கார். சரி, இவளுக்கு இந்த மாதிரி ஞானம் எப்படி வந்தது அப்படின்னா சாட்சாத் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணிருக்காரு. ஏன்னா நம்ம நிறைய புராணங்கள் ஆகமங்கள் தந்திரங்கள் எல்லாம் எடுத்துன்னு பார்த்தோம்னா அம்பாள் கேள்வி கேட்பா, பரமேஸ்வரன் பதில் சொல்லுவார். அப்படித்தான் இருக்கு தந்திர சாஸ்திரங்கள்ல. நிறைய பாத்தீங்கன்னா அம்பாள் நிறைய கேள்வி கேட்பா, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி அமையிறது தான் தந்திர சாஸ்திரமாக இருக்கு. அதனால சிவஹா ஞானப்பிரதாயி எத்யாகான்னு ஒரு இது சொன்னார். அதே மாதிரி வராக புராணத்துல ஏதாக திசிரஹா அப்படி சித்தியந்தி யோ ருத்ரம் வேத்தி தத்வதா அப்படின்னு சொல்லி
ஒரு வாக்கியம் இருக்கு, இத பாஸ்கராச்சாரியார் இணைக்கிறார். அதாவது சிவஞான பிரதாயினு சொல்லிருக்காரு இல்லையோ, இந்த சிவஞானத்தை அருளக்கூடியவள் பிரகர்ஷேன தத்தேஜின்னு அம்பாள சொல்லியாச்சு. இந்த ஈஸ்வர தத்துவத்தை அறியணும்னு சொன்னா இவதான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சரி, அப்போ ஈஸ்வர தத்துவம் மட்டும் தெரிஞ்சுட்டா போருமா? ஏன் மற்றவாளுக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருந்து அவர் உபதேசம் பண்றாரு அப்படின்றதுக்கு இந்த வராக புராணத்துல இந்த வாக்கியத்தை எடுத்து சொன்னார். ஏன் அப்படின்னா, இந்த மத்த மூணு பேரை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதாக திஸ்ரஹ அபி சித்தியந்தி நோ ருத்ரம் வேத்தி தத்வதா, யஹா எந்த ஒருவர் ருத்ரம் ந வேத்தி தத்வதா, ஈஸ்வரனுடைய தன்மையை முழுமையாக அறியவில்லையோ அவர்களால மற்ற மூவரையும் அறிய முடியாது. எப்ப மற்ற மூவரை அறிய முடியலையோ அப்ப லௌகிகமாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை நம்மளால அறிய முடியாது. ஏன்னா அவாதான் சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தாக்கள், உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் மூணு பேரை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா அவன் நடக்காது. அவன் மூணு பேரை பத்தியும் நல்லா தெரியணும்னா சிவ தத்துவமானது நல்லா தெரிஞ்சாகணும், சிவ தத்துவம் தெரியணும்னா அம்பாளை உபாசிச்சாகணும்னு அந்த லிங்க் சொல்லியிருக்காரு பாஸ்கராச்சாரியார். சோ சிவ ஞானப்பிரதாயினி அப்படிப்பட்டதான, அதாவது லௌகிகமாக இருக்கக்கூடியதான ஞானத்தையும் அவள் தான் கொடுக்கணும், பரவா அது ஞான மோட்ச சாதனமாக இருக்கக்கூடிய ஞானத்தையும் அவள் தான் தந்தாகணுங்கிறதுக்கு இந்த நாமாவளிய அப்படி லிங்க் பண்ணிருக்கார் சிவ ஞான பிரதாயினி. இந்த மாதிரி சிவஞான பிரதாயினியாக இருக்கணும்னா அவளுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கணும் இல்லையோ, எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியுமா? அவளுடைய சொரூபமே அப்படிப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி அடுத்த ரெண்டு நாமாவளியில சொல்றார். சித்தலா